ரேவதி பவர் கொடுத்துட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கீழே வந்து திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே உள்ள ரூம். நார்மல் ரூம் தான் இது. பேசிக் வந்து 340, டெபாசிட் வந்து ஒரு 500 கட்டணும். மொத்தம் 840. கார்டு வழியாக தான் பே பண்ண முடியும், யூபிஐ வழியாக பே பண்ண முடியும், கேஷாக பே பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கார்டு போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு 3-4 பேர் படுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. நைட்டு வந்து கம்பளி தேவைன்னா குளிர்ச்சினை யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நம்ம சம்மர் டைம்னால கம்பளி யூஸ் பண்ண தேவையில்லை. அப்புறம் இங்கிட்ட வந்து சார்ஜர் பிளக் பாயிண்ட் வந்து ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் நிறையா ஒரு 2 இது கொடுத்துருக்குறான், ஒரு ஹூக்ஸும் ஒரு இது வந்து டவல் மாதிரி ரொம்ப ஒரு இது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கண்ணாடி. நம்ம வந்து இங்கே வாஷ் மிஷின், ப்ரெஷ் பண்ணிக்கிறது அது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கண்ணாடி பார்க்கலாம். எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கொசு உள்ள வரப்படி வலை எல்லாமே செமையாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம எதுவும் சாப்பிட்றோம், வாங்கி சாப்பிட்றோன்னா உட்காந்துக்கலாம், இல்லை உட்கார ரொம்ப நிமிஷம் உட்காந்துக்கலாம். டஸ்ட்பின்ஸ் வந்து ஒரு 2 டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்கேன், செமையாக இருந்துச்சு. இடமும் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்தது. இது பாருங்கள், ரெஸ்டன்ட் ஆகிட்டு வச்சுன்னா கொஞ்சம் வயசானாலும் கஷ்டம் இல்லை. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் வச்சுருந்தோம், செமையாக இருந்துச்சு. தொடர்ந்து பார்த்தோம், யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கிட்டு இருக்கக்கூடிய சுவிச்சஸ், இது வந்து நார்மல் லைட் சுவிச்சஸ், இது வந்து வாட்டர் ஹீட்டர், அதனால் ரெட் லைட் மாதிரி போட்டுருக்கேன். நல்லா சேஃப்டியாக நல்லா இருந்தது, எந்த இடத்துலையுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட பக்கம் ஒரு மிரர் வச்சுருக்கேன். எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து அழுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான் அழுக்காக இருந்தது, மற்றபடி ரூம் வந்து நீட்டாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரூமில் வந்து என்னென்னா உங்களுக்கு பெஸ்ட் என்னென்னா பேசிக்காக கிடைக்கிது. உங்களுக்கு சம்மர் டைமில் நீங்கள் தங்க போகிறீங்க ஃபுல்லானா ஏசி ரூம் எடுத்து, ஏசி ரூம் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸும் அவ்வளோ சம்திங் ஆகும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே செமையாக இருக்குங்க, ரூம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஒய்ஃபோட ஆதார் வந்து கம்பல்சரியாக வந்து ஒய்ஃப் ஆஃப் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் நேம் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லைனா மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் உண்டான எவிடன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கணும். அதனால் நீங்கள் வந்து அன்மேரிட் கப்பல் வந்து கண்டிப்பாக வரவே முடியாது. ஒன்லி மேரிட் கப்பல் மட்டும்தான் வர முடியும். ஓகேவா? அதுவும் மேரிட் கப்பலில் வந்து ஆதார் கார்டில் வந்து ஒய்ஃப் நேம் ஆதார் கார்டில் வந்து உங்கள் நேம் ஹஸ்பண்ட் நேம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. ஃபோட்டி தான் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து இங்கே பண்ண முடியாது. அப்படி நீங்கள் வந்து 2 கழித்து நான் போய் வந்து கீயை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 200% ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு ரூமுக்கு எவ்வளோ பே பண்ணிக்கிறீங்களோ அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் பே அப்படியே டபுளாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். 200% டபுளாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 800 அப்படின்னா நிறையா பெனால்ட்டியாக நிறையா பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ரூம் வந்து 24 hours ஒன்லி மட்டும்தான். நீங்கள் கீழே எடுக்கிறீங்களா 24 hours தான் கரெக்டாக ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கணும். ஒன்லி கார்டு ஆர் யூபிஐ ஃபோன்பே அந்த மாதிரி எதுனாலும் சரி, ஆனால் கேஷ் மட்டும் வச்சுட்டு வராதிங்க.